என்ன கங்க சொம்பியை கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க? அதுவா, இன்னைக்கு சொம்பெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணலான்னு எடுத்தேன். நிறைய பேர் நம்ம காசி வீடியோ காசி பிளேலிஸ்ட் பட்டா வருது, அதை பார்த்துட்டு இப்போ திடீர்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கேன். அந்த நான் வந்து இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ லீவ்ஸ் வச்சு ஒரு பொரியல் சுத்துறப்புறேன். ஏன் ஸ்வீட் பொட்டேட்டோ லீவ்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து இது ரொம்ப காமனாக கிடைக்கிற ஒரு கீரை இது, பட் நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. எல்லாருக்கும் நமஸ்காரம், நான் நீஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுகிறேன். இன்றைக்கி விலாக் போட போகிறோம் நாங்கள், நானும் என் பொண்ணுமா போட போகிறோம். அதில் முதல்ல நம்ம சிங்கப்பூர் போயிட்டு வந்துடுவோம். முதல்ல சிங்கப்பூரில் போய் அவள் என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்த்துட்டும் அதுக்கப்புறம் சென்னைக்கு வரலாம். எல்லாரும் வெல்கம் டு சிங்கப்பூர். நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ லீவ்ஸ் வச்சு ஒரு பொரியல் சுத்துறப்புறேன். ஏன் ஸ்வீட் பொட்டேட்டோ லீவ்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து இது ரொம்ப காமனாக கிடைக்கிற ஒரு கீரை இது, பட் நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணும்போது எங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப இதை பற்றி தெரியாதுன்னு நிறைய பேர் கேட்டதுனால சரி இன்னைக்கு இந்த இதை பற்றி ஒரு சிம்பிள் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். ஸோ இந்த லீவ்ஸ் எப்படி வாங்கணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சில வாட்டி வந்து இப்போ இது வந்து பேக்கேஜ் ப்ராப்ளம் இல்லை, பட் சில இடத்துல வந்து வெட் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி வெளில வச்சு தான் விற்பாங்க. எல்லோ கலரில் இருக்கிறது வாங்காதீங்க, சிலதெல்லாம் எல்லோ ஆகிருக்கும், அந்த எல்லோ வந்து ஆக்சுவலி பழுத்து போயிருக்கும். ஸோ அது சாப்பிட்டீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து லூஸ் மோஷன் ஆகும். இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. ஸோ அதுதான் மெயின் நீங்கள் பார்க்க வேண்டியது. பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ரூட்ஸ் கட் பண்ணி வந்திருக்கும். நீங்கள் வெட் மார்க்கெட்டில் வாங்கும்போது ரூட்ஸோடு இருக்கும், சில கடைகளில், எல்லா கடைகள்லையும் கிடையாது. நான் வந்து மார்னிங் தான் கடையில் போய் வாங்கி வந்தேன், அதனால் நான் கிளாத் பேக்கில் போடல. நீங்கள் கிளாத் பேக்லேயும் போட்டு வைக்கலாம். கிளாத் பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 days வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இது, அதுக்கப்புறம் சுருங்க ஆரம்பிச்சிடுது. இந்த லீஃபோட ஷேப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய கடைகளில் ஸ்வீட் பொட்டேட்டோ லீவ்ஸ்னே எழுதி வச்சுருப்பாங்க, பட் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம பிளேயிங் கார்ட்ஸில் வந்து ஸ்பேட் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்குது. ஆக்சுவலி ஸ்வீட் பொட்டேட்டோவில் என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவில் நான் யூஸ்வலாக வந்து பொரியல் பண்ணுவேன். இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்காது, மைல்டு ஸ்வீட் தான். ஸோ அதனால் நீங்கள் பொரியல் பண்ணலாம், நீங்கள் கீரை மசியல் கூட பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த காம்பை கூட யூஸ் பண்ணி கீரை மசியல் கூட பண்ணலாம், சாம்பார் கூட பண்ணலாம். ஸோ இது மூணு ரெசிபீஸும் நான் பண்ணலாம், அதுக்கு மேலே நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பொரியல் தான் பண்ண போகிறோம், ஏன்னா அம்மாவோட வீடியோ தான் மெயின் வீடியோ இன்றைக்கி. ஸோ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரஃபாக 4.5 கப்பு வந்தது. ஸோ இந்த 4.5 கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்ல போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து மசாலா வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறமா வந்து ஒரு 4-5 கார்லிக், இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ரொம்ப கம்மி குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் இந்த மோட்டர் பெஸ்டெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார்லிக்கும் சில்லி பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் தான் கணக்கு. ஸோ கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டரில் இருக்குது. ஸோ இது தான் நம்ம வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ லீவ்ஸ்க்கு காரமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மோட்டர் பெஸ்டல் பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ என்னால் இதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ யாருக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம். பொரியல் செய்யறதுக்கு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையே கொஞ்சோண்டு சேர்க்கலாம். ஸோ இதுவும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ஸோ இதை நல்லா ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து இந்த ஆயிலில் நல்லா சேரணும் தான் கணக்கு. இது ஜஸ்ட்டு வந்து நமக்கு 2 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப ஆகாது. இது சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ லீவ்ஸ் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அப்புறம் இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கீரை வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சுருங்கிடும். ஸோ இதுதான் ஆக்சுவல் கீரை குவான்டிட்டி. அந்த 4.5 கப்புக்கு எனக்கு இவ்வளோ தான் வந்தது. ஸோ உங்களோட உப்பு மெஷர்மெண்ட்ஸை கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லீவ்ஸ்லாம் குக் ஆயாச்சு. இந்த காம்பு குக் ஆகிறதுக்கு போது நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் லீவ்ஸை வச்சு நீங்கள் முடிக்காதீங்க, இந்த காம்பு குக்கிங்க்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க, அவ்வளோதான் இதோட குக்கிங் டைம். இப்போ என்னோடய காம்பும் குக் ஆகிடுத்து. நான் கடைசியாக கொஞ்சம் துருவின தேங்காய், இது ஆப்ஷனல் தான், இது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும், இதை சேர்த்துருவேன். ஸோ நம்மளோட பொரியல் ரெடி.
இப்போ நம்ம எல்லாரும் கிளம்பி சென்னைக்கு போலாம் அம்மா நீ என்ன பண்ணிருக்க சொல்ல நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன கங்க சொம்பியை கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க அதுவா இன்னைக்கு சொம்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு எடுத்தேன் எடுத்தோடனே எனக்கு ஞாபகம் வந்துடுது என்னென்னா லாஸ்ட் இயர் இதே சமயம் ஏப்ரல் மாதம் நம்மெல்லாம் காசியில் இருந்தோம் அங்கே காசியில் முதல்ல அலகாபாடு போய் அந்த இதெல்லாம் திரிவேணி சங்கத்தை ஸ்நானம் பண்ணி ஜலம் கொண்டு வந்து அதை செட்டியார் கடையில் நம்ம வந்து அடைச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் ஞாபகம் வந்து கொடுத்தோம் நம்ம அப்புறம் கயாக்கு போனோம் அந்த கயாவில் தான் இந்த விஷ்ணு பாதம் நம்ம இது பண்ணி முடித்தோம் நாங்கள் கையா சிராதம் பண்ணி முடித்தோன்னு தீர்த்த சிராதம் தானே எங்கெல்லாம் அது பண்ணி முடித்தோன்னு அதை பிரசாதமாக அந்த அக்ஷதை கொடுக்கும்போது இதை கொடுத்து அதையும் நான் பூஜையில் வச்சுட்டுருக்கேன் அதை எடுத்து பார்த்தேன் போன வருஷம் அத்தனை நேரம் நம்ம கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தோமே இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் எல்லோரும் மாட்டின்னு இருக்கமே நினச்சிருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை நிறைய பேர் நம்ம காசி வீடியோவை காசி பிளேலிஸ்ட்னு போட்டால் வருது அது பார்த்துட்டு இப்போ திடீர்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கேன் அந்த செட்டியார் கடையோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் கேட்டிருக்கேன் செட்டியார் ஹனுமன் காட்டில் தான் இருக்குது அவள் வந்து நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி அங்கே வந்தவாளாம் செட்டியார் அதாவது செட்டியார் கம்யூனிட்டி பட் வந்து அங்கே செட்டில் ஆனவா தமிழ் பேசுகிறா பட் நம்மளாட்டம் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல ஏதோ அந்த தமிழ் கத்துண்டவா வெளிமாநிலத்திலே வந்து பேசுகிற மாதிரி பேசுகிற புரியறது நான் அவகிட்ட தான் அதை அடிச்சுனே அந்த நம்பரை உங்களுக்கு கொடுக்க நிறைய பேர் அந்த ஃபோன் கடையோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் கேட்டிருக்கேன் அதை கொடுத்து விட்றேன் இது பண்ணுவோம் அப்புறம் ஒருத்தர் கேட்டிருக்கா இந்த இந்த ஜலத்தை கொண்டு வந்து நம்ம ஆற்றுல வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கா அது எப்போ எங்கள் ஆற்று வழக்கம்லாம் என்னென்னா வந்து கங்கா பூஜை பண்ணுவோம் கங்கா பூஜை கங்கா சமாரதனைன்னு பண்ணுவோம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் நமக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு தோன்றதோ சில பேர் கங்கை சொம்பாவே வாங்கி கொடுப்பா சில பேர் கேனில் கொண்டுட்டு சின்ன சின்ன பாட்டிலில் போட்டு கொடுப்பா அதுதான் அவ்வளவா சௌகரியம் சொம்பு வாங்கி கொடுத்தா அப்படியே கொடுத்தலாம் கேன் வாழ்ந்தாக்க கேனில் வந்து சின்ன பாட்டிலில் விட்டு கொடுக்கணும் அதுதான் அவ்வளோ சௌகரியம் அந்த செட்டியார் கடையில் ஜலம் மட்டும் சொம்பில் அடைச்சி தரத வச்சுக்கலாவா அன்னபூர்ணி கிடைக்கிறது இந்த கீழே இருக்கிற பீட்டமும் கிடைக்கிறது இந்த பாக்ஸும் கிடைக்கிறது உத்ராட்சம் கூட இருக்குது அவள் உத்ராட்சம் எங்களுக்கு கொடுத்தா வச்சுக்கோங்கம்மான்னுட்டு சாம்பிள் மாதிரி கொடுத்தா அதையும் வச்சுட்டுருக்கேன் சொம்பு கூட நாங்கள் என்ன பண்ணினோம் அங்கேயே வாங்கிட்டோம் அவள் கிட்டக்கே நிறைய வச்சுட்டுருக்கா அதை நீங்கள் அதை என்னோடய வீடியோவில் பார்த்தா தெரியும் நிறைய வெரைட்டி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சொம்பெல்லாம் வச்சுட்டுருக்கா அன்னபூர்ணியும் குட்டி குட்டியும் இருக்குது நல்ல பெரிய அன்னபூர்ணி இருக்குது நம்ம சௌகரியப்படி வாங்கிக்கலாம் அதுதான் என்னென்னா நம்மளே போய் பார்த்து கெசல் சர்வீஸ் மாதிரி போய் பார்த்து ஒரு கூட தந்தூரம் அதில் எடுத்து எடுத்து வச்சுட்டு மொத்தமாக வந்து அவள்கிட்ட பில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சௌகரியம் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து சங்கரமடம் இதில் ஹனுமன் காட்டில் சங்கரமடம் பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கும் அந்த வே தான் இருக்கும் போகும்போது வரும்போது பார்த்துட்டே போவோம் அவளை கூட கேட்பேன் எப்போ வந்தால் அடைச்சி தெரியல ஏதோ டைம் கூட சொல்லுவாள் காத்தில் ஓப்பன் பண்ணுவோமா லஞ்ச் பிரேக்கே கிடையாது எப்போ வேணால் வாங்குவோம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அவள் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் தானே போயிட்டு வந்துட்டுருக்கோம் அப்போ போகும்போது திருப்பி பார்த்து எடுத்துன்னு வந்து விடலாம் அந்த மாதிரி தான் பண்ணினோம் மற்றபடி எல்லா சாமானுமே இருக்கு அவள்கிட்ட விஷ்ணு பாதம் கூட இருக்குது விஷ்ணு பாதம் பெரிய தாம்பாளத்தில் இருக்குது நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு விஷ்ணு பாதம் வாங்கினது நான் இதில் வாங்கிட்டேன் கயாலேயே வாங்கிட்டேன் அங்கே கையா தானே விசேஷம்னு சொல்லிட்டு கையாலேயே வாங்கிட்டேன் பட் இங்கே கொடுக்குறவங்க இங்கேயும் விஷ்ணு பாதம்லாம் வச்சுட்டுருக்கா சில பேர் இந்த டவுட்லாம் கேட்டிருக்கா அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது ஹனுமான் காட்டில் இருக்குது ஆற்றுலே பத்திரமா இருக்கும் ஸ்டே அட் ஹோம் அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி இப்போ சில பேர் என்ன சொல்கிறா காலங்காத்தால் போய் ஏதாவது டைம் கொடுத்துருக்கா இல்லையா சாமான்கள்லாம் போய் வாங்குறதுக்கு காத்தால் 6 to 1 2 கூட இல்லை 1 இல்லையா அப்போ என்னது காலங்காத்தால் எந்த போக வேண்டியிருக்கார் அது ஒரு விதத்தில் நல்லதுன்னு நினச்சிக்கணும் ஏன்னா வெயில் கொளுத்துறது இங்கே அந்த பங்குனி மாதம் வெயிலில் பட்சி கூட பறக்காதும்பா பங்குனி மாதத்து வெயிலில் பட்சி கூட பட்சினா பற பேர்ட்ஸ் கூட பறக்காதான் அவ்வளோ அதாவது வீட்டில் உட்காந்துருக்குமா ஸோ அதனால் நான் என்ன நினச்சிட்டுருக்கேன்னா ரொம்ப நல்லதாக போச்சு எப்போதுமே சாதாரணமாக அந்த வெய்ய நாள்லேயே எங்கே வெளில பிறந்த காலங்காத்தால் வெயிலுக்கு முன்னாடி போய்ட்டு வந்துடணும்னு நினச்சிப்போம் ஏதோ ஜஸ்ட் பேங்க் போவோம் இல்லையா பேங்க் போயிட்டு வெயிலுக்கு முன்னாடி போய்ட்டு வந்துடணும் கடைக்கு போனால் பேங்க் போட வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்து நினச்சிப்போம் இப்போது அமைஞ்சு போயிடுது இதையும் நம்ம பாஸ் கட் பண்ணு கட் பண்ணு